स्वरूपम इवरे इवरदान मन कुलमे மாதத்தின் முதல் வாரத்திலே ஆண்டவர் அவருடைய சமூகத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த காலவெளியிலே அவரை தொழுது கொள்ளும்படியாக தேவனை பணிந்து கொள்ளும்படியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாருமாக சேர்ந்து அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான் நல்ல தகப்பனே, இந்த காலவெளிக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த சமூகத்திலே கடந்து வந்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க நீர் உண்டு பண்ணி கொடுத்த இந்த சாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில நீங்க மகிமைப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்படும்படியான காரியங்களை செய்யுங்க. எல்லா தடைகளை மாற்றி போடுங்க. பரிசுத்தாவியானவர் உம்முடைய கரத்தை நீட்டுங்கப்பா. உம்முடைய நாம மகிமைப்படும்படியான காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் உம்முடைய மகிமையை காண நீங்க உதவி செய்ய வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தை நீட்டும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். Oh,
எனக்கு வைத்தவர் நீர் அல்லவோ கண்மலை தேனும் வடியும் என்னையும் தருபவர் நீர் அல்லவோ கண்மலை தேனும் வடியும் என்னையும் தருபவர் நீர் அல்லவோ உம்மை போற்றி பாடுவேன் போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே மலையை மோதி பெரும் காற்று அடைக்கே வாய்க்காலாக என்னையும் மாற்றினீரே
மனது செய்யும் கைவிடவே மாட்டேன் செய்யும் கைவிடவே மாட்டேன் இது வானத்தின் வாசல் ஆசீர்வாதத்தின் வாசல் இது வானத்தின் வாசல் ஆசீர்வாதத்தின் வாசல் செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்தி என்னை காப்பாற்றும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்தி தகப்பன் தேசத்துக்கு தினமும் வரையில் என்னை காப்பாற்றுவீர் சொன்னது செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர் செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன் இது வானத்தின் வாசல் ஆசீர்வாதத்தின் வாசல் இது வானத்தின் தலை சாய்க்கும் கல்வீரையா மூளை கல்வீரையா தலை சாய்க்கும் கல்வீரையா மூளை கல்வீரையா இது வானத்தின் வாசல் ஆசீர்வாதத்தின் வாசல் இது வானத்தின் வாசல் ஆசீர்வாதத்தின் வாசல் இது வானத்தின் வாசல் என்னே சுராஜா உக்கே என்னாலும் ஸ்தோதிரம் என்னோடு வாழ்பவர் கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னே சுராஜா கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர் கே என்னாலும் ஸ்தோ நெருக்கப்பட்டே தள்ளப்பட்டே தேவனிர் ஆணைத்தீரே நெருக்கப்பட்டே தள்ளப்பட்டே தேவனிர் ஆணைத்தீரே கைவிடப்பட்டு காதறினேன் கைவிடப்பட்டு காதறினேன் கர்த்தர் நீர் தேற்றினீர் கர்த்தர் நீர் தேற்றினீர் என்னே சுராஜாவுக்கே
என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர் என்னாலும் ஸ்தோத்திரம் கர்த்தாவே கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன் முழு உள்ளத்தோடு உன்னாம முழு உள்ளத்தோடு உன்னாம பாடி புகழுவே நான் பாடி புகழுவே ஐல உயர்த்தி புதியிலிருந்து தூக்கி விடுவா குப்பையிலிருந்து உயர்த்திடுவா புதியிலிருந்து தூக்கி விடுவா குப்பையிலிருந்து உயர்த்திடுவா பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு கர்த்தரை நம்பு கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர் சொல்லுங்க அவரும் துணையும் அவரும் துணையும் கேடகமானவர் கையில உயர்த்தி என்னை நேசிப்பவர் நீரல்லவோ என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான் என்னை நேசிப்பவர் நீரல்லவோ என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான் என்னை நேசிப்பவர் என்னை நேசிப்பவர் நீரல்லவோ என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான் பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே எல்லோரும் சேர்ந்து நம் கர்த்தரை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே நீதான் என் மெய்ப்பர் எனக்கு ஒரு நன்மை குறைவில்லை என்று சொல்லுங்க என்மை பரே நீர்தானையா சொல்லுங்க என்னே சரே என்மை பரே என்னே சரே என்மை பரே எப்போதும் நீர்தானையா சொல்லுங்க என் முன்னே என் முன்னே நீர்தானையா என்மை பரே என்னே சரே என்மை பரே என்னே சரே என்மை பரே என்னே சரே என்னே சரே என்மை பரே எப்போது நீர்தானையா என் முன்னே நீர்தானையா சொல்லுங்க பேரின்பம் நீர்தானையா நிரந்தர நிரந்தர பேரின்பமே பேரின்பம் நீர்தானையா நிரந்தர பேரின்பமே என்னை சரே என்னை சரே என்னை பரே என்னை சரே என்னை பரே எப்போது நீர்தானையா என் முன்னே நீர்தானையா
அப்படியே சொல்லுங்க உள்ளமுடைந்த அழுத பொழுதெல்லாம் நீர் அன்போடு ஓடி வந்திரே உள்ளமுடைந்த அழுத பொழுதெல்லாம் நீர் அன்போடு ஓடி வந்திரே என் அன்பான தெய்வம் நீரே என் அன்பான தெய்வம் நீரே சொல்லுங்க துன்ப துயர நேரத்திலெல்லாம் என்னை ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே துன்ப துயர நேரத்திலெல்லாம் என்னை ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே என்னை தேற்றிடும் தெய்வம் நீரே என்னை தேற்றிடும் தெய்வம் நீரே இயேசையா இயேசையா உம்மை போல் வேறு தெய்வமில்லை சொல்லுங்க எனக்கு உதவி செய்ய இயேசையா இயேசையா உம்மை போல் வேறு தெய்வமில்லை சொல்லுங்க ஆண்டவரே உம்மை போல் வேறு தெய்வமில்லை என்னை சரே என்னை சரே என்னை பரே என்னை சரே என்னை பரே எப்போது நீர்தானையா என் முன்னே நீர்தானையா சொல்லுங்க எப்போதும் எப்போதும் நீர்தானையா என் முன்னே நீர்தானையா பேரின்பம் பேரின்பம் நீர்தானையா நிரந்தர பேரின்பமே எத்தனை பேர் ஐயா உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே பேரின்பம் நீர்தானையா நிரந்தர பேரின்பமே பேரின்பமே பேரின்பம் நீர்தானையா நிரந்தர பேரின்பமே என்னை சரே என்னை பரே என்னை சரே என்னை பரே என்னை சரே சொல்லுவோமா என்னை பரே என்னை சரே என்னை பரே எப்போதும் நீர்தானையா எப்போதும் நீர்தானையா சொல்லுங்க எப்போதும் நீர்தானே எப்போதும் நீர்தானையா என் முன்னே என் முன்னே நீர்தானையா ஹல்லேலூயா எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவர் எனக்கு எல்லாமே ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்படிப்பட்ட நேரத்தில் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தது போல இருக்கும் போது ஒன்றே ஒன்று நாம் மறந்து விடக்கூடாது வேதம் சொல்லுது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிற தேவன் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் உங்களுக்கு அவர் மெய்ப்பராயிருக்கிறார் ஆமென் ஒவ்வொரு நாளும் அவரை நம்புங்க அவரை உயர்த்துங்க ஆண்டவரே நீர் என் மெய்ப்பர் நீர்தான் என் தேவன் நீர்தான் என்னை உருவாக்கினவர் வேதம் சொல்லுது நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் ஒருபோதும் மறந்து விடவில்லை உலகத்தில் இருக்கிற நண்பர்கள் உறவுகள் எல்லாம் மறந்துடலாம் நீங்க தேடி ஓடி உதவி செய்த அநேக மக்கள் உங்களை மறந்து போயிடலாம் உறவுகள் மறந்து போயிடலாம் ஆனா வேதம் சொல்லுது இயேசு உங்களை மறவாதவர் அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் ஒரு குடும்பத்தின் தலைவராய் மூத்த சகோதரராய் உங்களை உதவி செய்ய முடியாய் அவர் நின்று கொண்டிருக்கிறார் ஒருவேளை குறைவோடு இருக்கலாம் ஐயா எனக்கு குறைவு இருக்கிறதே எனக்கு யார் உதவி செய்வா ஆண்டவர் அரிசி இல்லையே மாவு இல்லையே எண்ணெய் இல்லையே இது இல்லையே எனக்கு யார் உதவி செய்வான் என்று ஏக்கத்தோடு இருக்கும் போது உங்கள் கைகளை அவருக்கு நேராய் நீட்டுங்கள் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராய் என் கைகளை உயர்த்துகிறேன் என்று சொல்லி கையை உயர்த்தி பாருங்க நான் சொல்றேன் கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறார்
ஒருவேளை நாளை தினத்தை குறித்து கவலைப்படலாம். நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன சொல்லுவாங்களோ, நாளை தினத்துல என்ன நடக்கும் என்ற பயம் இருக்கலாம். வேதம் சொல்லுது நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். அவர் எல்லாவற்றையும் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் ஆண்டவரை உயர்த்த போறீங்க, ஆண்டவரை நம்ப போறீங்க? ஒரு விசை இரு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஒரு விசை என்னோடு சேர்ந்து கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எப்பொழுதும் என் முன்னே உம நிறுத்தி இருக்கிற ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எப்பொழுதும் என் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளே, எப்போதும் என் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளே. என்மைப்பரே, என்மைப்பரே நீர்தானையா, குறை ஒன்றும் எனக்கில்லையே. என்மைப்பரே நீர்தானையா, குறை ஒன்று எனக்கில்லையே. சொல்ல வாயதர்ந்து என்மைப்பரே, என்மைப்பரே நீர்தானையா, குறை ஒன்றும் எனக்கில்லையே. என்னை சரே, என்னை சரே, என்மைப்பரே, என்னை சரே, என்மைப்பரே. எப்போதும் நீர்தானையா, என் முன்னே நீர்தானையா, எப்போதும் நீர்தானையா, என் முன்னே நீர்தானையா. பேரின்பம் சொல்லுமா, பேரின்பம் நீர்தானையா, நிரந்தர பேரின்பமே. அப்படியே பேரின்பம் நீர்தானையா, நிரந்தர பேரின்பமே. என்னை சரே, என்னை சரே, என்மைப்பரே, என்னை சரே, என்மைப்பரே, என்னை சரே, என்மைப்பரே. எப்போதும் நீர்தானையா, சொல்லுங்க, என் முன்னே, என் முன்னே நீர்தானையா, எப்போதும் நீர்தானையா, என் முன்னே, என் முன்னே நீர்தானையா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற உங்களை பரலோகம் கன பண்ணி கொண்டிருக்கிறது. ஒருவேளை சபை கூடி வர முடியாத நிலையில நம்ம இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே நீங்கள் தேவனை ஆராதிக்கும் போது, தேவனை துதிக்கும் போது, வேதம் சொல்லுவது எங்கே ரெண்டு மூன்று பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் வருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். ஒருவேளை நாங்கள் வர முடியாமல் இருக்கலாம், பாஸ்டர் வர முடியாமல் இருக்கலாம், ஊழியக்காரங்க பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் வீட்டுக்குள்ளே வர முடியாமல் இருக்கலாம், ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நல்ல தகப்பன், உங்களை விசாரிக்கிற தகப்பன் உங்கள் வீட்டுக்குள்ளேவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்களோடு கூடவே ஒருவராய் அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. இன்னைக்கு யாரோ ஒருவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கீங்க, யாரோ ஒரு மனிதரை நோக்கி பார்க்குறீங்க, ஆனால் ஆண்டவரை நோக்கி பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இதுவரையும் இல்லாத அற்புதமான அதிசயங்களை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் சூழ்நிலைகள் மாறும், உங்கள் நிலைமைகள் மாறும், உங்கள் போராட்டங்கள் மாறும். எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மியான காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஒரு வித்தியாசமான சூழ்நிலைகளிலே இன்றைக்கு நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆனாலும் எங்கள் தேவன் தூரத்துக்கு மட்டுமல்ல, சமீபத்துக்கு மட்டுமல்ல, தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா நிலைகளிலேயும் உம்மை ஆராதிக்க எங்கள் கற்றுக் கொடுத்தீரே, நமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கடந்து வந்த எல்லா பாதைகளிலேயும் எங்களை கண்மணி போல காத்தீர் ஆண்டவரே. இந்த பயங்கரமான
கொள்ளை வியாதியிலும் கொடுமையான வெயிலிலும் கர்த்தர் எங்களை கண்மணி போல காத்து நடத்தி நிறைய மக்கள் ஸ்தோத்திரம். கடந்து வந்த பாதையெல்லாம் எங்களை சுமந்து வந்தீரே, உமக்கு கோடி நன்றி. முன்னாடி நாங்கள் கூடி ஆராதிக்க முடியாவிட்டாலும் எங்கள் வீடுகளில் உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆலயத்திற்கிற தேவ பிரசன்னம், ஆலயத்திற்கிற தேவ மகிமை எங்கள் வீடுகளுக்குள்ள இன்றைக்கு வருவதாக. எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கொஞ்ச நேரம் சமூக இழைப்பார உண்மை ஆராதிக்க, உடைய திருவாய் மொழியை கேட்க, நீதிபரர் தரிசிக்க, உடைய திருவுளசத்தை அறிந்து கொண்டு உமக்காக வாழ எங்கள் கிருபையும் பலனும் தாரும். எண்ணங்களை ஒருமுகப்படுத்தும். அங்கும் இங்கும் சிதறிக்கிற எண்ணங்கள், எல்லா டிஸ்ட்ராக்ட், எல்லா டிஸ்டர்பன்ஸும் இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கிறோம். கொஞ்ச நேரம் எங்களோடு நீட்டு பேசும். நீ பேசும் தெய்வம், காருண்யமும் சத்தம் உன்னுடைய காதுகளுக்கு இன்பமே. ஆமாண்டவரே, நீ பேசும் தெய்வம். கூட்டி அறைக்குள்ளே பேச முடியும், நடு வீதியிலும் பேச முடியும், கடலிலும் பேச முடியும், கல்வாரிலும் பேச முடியும். ஆண்டவரே, நீ பேசுகிற ஒரு தெய்வம் அல்லவா? எங்களோடு பேசும், இடைபடும். நீர் என்ன செய்ய விரும்புகிறதை செய்ய எங்களுக்கு இறக்கம் பாராட்டும். இன்னும் அறிந்து கொள்ள மக்காக வாழ நேசிக்க எங்களுக்கு பலந்தார். இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இதனாலே தொடங்களோடு பேசி அதிக மகிழ்ச்சி. விசுவாச மக்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த வாரங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன்தாமே உங்களை தொடர்ந்து பாதுகாப்பாராக. எல்லா பயத்துக்கும் எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பாராக. சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தருடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கிவிட்டார். அவனுடைய எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி விடுகிற கர்த்தர். தொடர்ந்து அவருடைய பாதுகாப்பின் கரங்களுக்குள்ளே நம்ம அர்ப்பணிப்போம். இந்த நாளிலே பலமுறை வாசிக்கப்பட்ட ஒரு வார்த்தை, தேவன் திருமுறையாக நம்மை நினைப்பூட்டுகிறார். ஆதியாமத்து புஸ்தகம் 21:17. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. திரும்ப சொல்லுகிறேன், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. இந்த நாளிலே ஆகாரை பெயர் சொல் அழைத்த தெய்வம் உங்களையும் பெயர் சொல் அழைக்கிறார். ஆகாரே, வாட் ஹேப்பன் இன் யுவர் லைஃப்? உனக்கு என்ன சம்பவித்தது? இது ஒரு கேள்வி அல்ல, ஒரு அக்கறையான ஒரு வார்த்தை. திரும்ப சொல்லுகிறேன், இது வந்து எல்லாரும் கேட்கிற கேள்வி. எனக்கு என்ன சம்பவித்தது? தேவன் அறியாமல் கேட்கிறார் அல்ல, அறிந்து கேட்கிறார். வாட் ஹேப்பன் யுவர் லைஃப்? உன் வாழ்க்கை நிலை என்ன? நீ எங்கிருக்கிறாய்? பல நேரங்கள் நாம் நினைக்கிறோம் தேவன் எதுவும் தெரியாத போல. அவர் தெரிந்து கொள்வதற்காக கேட்கிற கேள்வி அல்ல. ஆதாமை நோக்கி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அது கேள்வி அல்ல. நான் உன்னை வைத்த இடம் எங்கே? நீ இருக்கிற இடம் எங்கே? உன்னை வைத்த ஸ்தானம் எங்கே? நீ எங்கே இருக்கிறாய்? இட் இஸ் அ டிவைன் க்வெஸ்டின் ஆஸ்க் பை த டிவைன் காட். ஒரு தெய்வீகமான தெய்வம் ஒரு தெய்வீகமான வார்த்தையை கேட்கிறார். ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? அப்படியானால் சம்பவித்த எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், வருங்காலம் தெரியும். திரும்ப சொல்லுகிறேன், காட் நோஸ் யுவர் பாஸ்ட் டென்ஸ், இ நோஸ் யுவர் ப்ரெசன்ட் டென்ஸ், இ நோஸ் யுவர் ஃபியூச்சர் டென்ஸ். ஒருவேளை உன் நண்பனுக்கு கடந்த காலம் தெரியும், உனக்கு நிகழ்காலம் தெரியும், உன்னை படைத்தவருக்கு மூன்று காலங்களும் தெரியும். அவர் சொல்கிற வார்த்தை ஆகாரே, இது ஒரு அன்பின் வார்த்தை. முதலாவது, இவள் யார்? இவள் ஒரு புறஜாதி பெண். 21:10 சொல்கிறது, இவள் யார் என்றால் ஒரு அடிமை பெண். தேவனுடைய வார்த்தைக்கு தூரமானவள், தேவனுடைய சுதந்திரத்திற்கு தூரமானவள், தேவனுடைய வாக்கு தத்துவங்களுக்கு தூரமானவள். திரும்ப சொல்லுகிறேன், இவள் 10 அடிமை பெண். அதாவது இவளுக்கு என்று எந்த சுயாதீனங்களும் இல்லை, எந்த உரிமைகளும் இல்லை, வாக்கு தத்தங்களும் இல்லை. அதர் வேர்ட், ஷீ இஸ் அன் அவுட் காஸ்ட். அன்பானவளே, அவள் ஒரு தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு அந்நியராய் இருந்தாள்.
அவளுக்கும் வாக்கு தத்தங்களுக்கும் சம்பந்தமில்லை, அவளுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமில்லை. ஆனாலும் சம்பந்தமில்லாத ஒருவரோடு கூட தன்னை சம்பந்தப்படுத்திக் கொள்கிற ஒரு கர்த்தர், நீ அவரை மறந்தாலும் அவர் உன்னை மறப்பதில்லை. அன்பானவர்களே, இந்த நாளிலே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், இன்றைக்கு அவள் எழுத்தின்படியான அடிமை பெண்ணா இருந்தாள், இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களிலே பிறந்து கிறிஸ்தவ சபைக்குள்ளே போய் இன்னும் அநேகர் அடிமைகளா இருக்கிறார்கள். இப்படி சொன்ன புரியும், மனிதனையும் தேவனையும் பிரிப்பது பாவம். அன்பானவர்களே, அவள் ஒரு புறஜாதி பெண், தேவனுக்கு தூரமானவள், வாக்கு தத்தங்களுக்கு தூரமானவள், வசனத்துக்கு தூரமானவள். ஷீ இஸ் அவுட்காஸ்ட். ஆனால் இன்றைக்கு அன்பானவர்களே, தேவன் வேதம் சொல்கிறது, அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல, தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அவர் நம் எல்லாருக்கும் மிக சமீபமாக இருக்கிறார். சொல்ல போனால் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. God is not far away from you, he is more than your breath. உன் சுவாசத்தை விட அவர் நெருக்கமாக இருக்கிறார். இன்றைக்கு பாவம் மனிதனையும் தேவனையும் பிரித்து விடுகிறது. இவள் யார் என்று சொன்னால், ஒரு புறஜாதி பெண். அன்பானவர்களே, அடிமை பெண். நான் சொல்கிற இன்னொரு கருத்து என்னவென்றால், இன்றைக்கு சபைக்குள் இருந்தும் சத்தியத்தை கேட்டும் ஆலயத்திற்கு சென்றும் ஏன் கர்த்தருடைய வார்த்தையை நன்மையில் ருசித்து பார்த்தும் இன்னும் அநேகர் அடிமைகளாக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, உலகத்துக்கு அடிமை, பாவத்திற்கு அடிமை, அசுத்தத்திற்கு அடிமை, உலக இச்சைகளுக்கு அடிமை, சுய சித்தத்திற்கு அடிமை. இவள் எழுத்தின்படி அடிமையாய் வாழ்ந்தாள். ஆனால் அந்த அடிமை பெண்ணை ஆண்டவர் தேடி வந்தார். அவர் கேட்டார், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? இதைத்தான் லூக்கா சுவிசேஷம் 18:41 ஆண்டவர் அந்த வழியருகே பிச்சை கேட்கிற மனனை பார்த்து கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? திரும்ப சொல்லுகிறேன், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது என்று கேட்ட அதே கர்த்தர் வழியருகே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த மனிதனை பார்த்து சொன்னார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த இரண்டு கேள்விகளையும் நான் இங்கே ஒருமித்து பேச விரும்புகிறேன். ஆகாரை பார்த்து கேட்டார், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? ஒரு புறஜாதி பெண், இன்னொருவன் வாழ்க்கை அடிப்படை தேவைகளுக்காக வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்தவனாய், வாழ்க்கையிலே குறிக்கோள் அற்றவனாய் வாழ்ந்த ஒரு பிச்சைக்காரன். இப்படி சொல்கிறது, எரியோ சரிவாக ஒரு குருடன் வழியருகே பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அன்பாளுடைய நோக்கமில்லை, குறிக்கோள் இல்லை, வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை, அடுத்த வேலை ஆகாரம் இல்லை, இவனும் ஒரு நம்பிக்கையற்றவன், அவள் நம்பிக்கை அற்றவள், இவன் நம்பிக்கையற்றவன். இரண்டு பேருமே தேவனுக்கு தூரமாக இருந்தவர்கள். ஆனால் ஆண்டவர் அவளை பார்த்து கேட்டார், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? குருடனை பார்த்து கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், உன் வாழ்விலே அக்கறை உள்ள ஒரு தெய்வம். நீ தூரமாயிருந்தாலும், நீ அந்நியனாயிருந்தாலும், நீ படித்தவனாயிருந்தாலும், ஒருவேளை இயேசுவை அறியாத குடும்பத்தில் இருக்கலாம். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஆண்டவருக்கு தூரமாய், ஆண்டவருக்கு அறியாதவர்களாய், ஒருவேளை தேவனுக்கு ஒரு விரோதமாய் வாழ்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த நாட்களிலே ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், உங்கள் பெயரை போட்டு உங்களுக்கு என்ன சம்பவித்தது? ஒருவேளை உங்களுக்கு சம்பவித்தது உங்கள் கணவருக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு சம்பவித்தது உங்கள் புருஷனுக்கு மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் உன் வாழ்வில் அக்கறை உள்ளவர். அவர் சொல்கிறார், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? ஒரு அன்பின் குரல், ஒரு கனிவின் குரல், ஒரு அதாவது ஒரு இரக்கத்தின் குரல், ஒரு ஆறுதலின் குரல். உன்னை பார்த்து சொல்கிறார், உனக்காக இரக்கப்படுகிற தெய்வம். இதைத்தான் எசேக்கியேல் 14 சொல்கிறார், உனக்காக பரிதவித்து ஒன்றையும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் பிரியமாயில்லை. அவர் யார் தெரியுமா? இரக்கத்தின் தெய்வம், பரிதாபத்தின் தெய்வம், உருக்கத்தின் தெய்வம், கிருபையின் தெய்வம். அந்த அடிமை பெண்ணை வனாந்திரத்திலே நாதியற்றவளாய் கணவனால் கைவிடப்பட்டு கணவனால் துரத்தப்பட்ட ஒரு பெண்ணை, அடிமை பெண்ணை பார்த்து, ஆகாரே பெயரை அறிந்தவர், சூழ்நிலைகளை அறிந்தவர், உன் இல்லாமை அறிந்தவர், உன் வெறுமை அறிந்தவர், இந்த நாளிலே அன்பான கர்த்தருடைய பிள்ளையே உன்னை பார்த்து உன் பெயரை சொல்லி, உனக்கு எது நடந்தது? ஏன் சோர்ந்து போயிருக்கிறாய்? ஏன் இலக்கரித்து விட்டாய்? உன் வாழ்க்கை நடந்தது என்ன? அடுத்த கேள்வி அவர் கேட்கிறது மட்டுமல்ல, அந்த கேள்விக்கு பதிலையும் தருகிற ஒருவர். இந்த உலகத்திலே கேள்வி கேட்க முடியும், ஆனால் பதில் தர முடியாது. இவர் யார் தெரியுமா? இஸ் நாட் ஒன் எ காட் ஆஃப் க்வெஸ்சன், இஸ் எ காட் ஆஃப் ஆன்சர். அவர் பதிலளிக்கிற தெய்வம். அந்த குருடனை பார்த்து கேட்டார், நான்
உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? அன்பான கர்த்தருக்குள்ளே அவன் சொன்னான், நான் பார்வை அடைய வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 18:41 அவன் சொன்னான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். வேதம் சொல்லுகிறது 43 உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தினான். நான் சொல்ல வந்த குறிப்பு என்னவென்றால், கேள்வி கேட்கிற ஒரு தெய்வம் உன் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கு ஆகாரை விசாரித்தவர் உன்னை விசாரிக்கிற ஒரு தெய்வம். அன்பானுடைய இந்த பூமியிலே விசாரிக்க யாரும் இல்லை. கணவன் விசாரிப்பதில்லை, மனைவி விசாரிப்பதில்லை, பெற்ற பிள்ளை விசாரிப்பதில்லை. ஆனாலும் யார் உங்களை விசாரிக்காவிட்டாலும் அது வனாந்திரமா இருக்கலாம், ஒருவேளை அது ஒருவேளை அடைக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், ஒருவேளை அது சுவரைச்செடியா இருக்கலாம். அந்த சுவரைச்செடியிலும் அந்த வனாந்திரத்திலும் உன்னை விசாரிக்கிற ஒரு தெய்வம். அவர் கேட்கும் கேள்வி, ஆகாரே உங்கள் பெயரை போட்டு அன்பானவர்களே உங்கள் பெயர் எது வேண்டுமா இருக்கலாம், உங்கள் பெயரை சொல்லி அழைக்கிறார். உனக்கு என்ன சம்பவித்தது? வாட் ஹேப்பன் யுவர் லைஃப்? அது மட்டுமல்ல, வாட் ஐ கேன் டூ இன் யுவர் லைஃப்? உன் வாழ்க்கையிலே நான் என்ன செய்ய விரும்புகிறாய், என்ன செய்ய முடியும்? அவர் அன்பானவர்களே கேள்வி கேட்கிற தெய்வம் மட்டுமல்ல, அவர் பதில் கொடுக்கிற தெய்வம். இரண்டாவது, அவள் யார்னு சொன்னால், ஷி இஸ் டிஸ்டிட்யூட், அவள் ஒரு கைவிடப்பட்ட ஒருத்தி. 15 நான் படிக்கிறேன் கேளுங்கள். ஆதியாகமம் 21:15 அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அவள் 14 கடைசி வார்த்தை, அவள் புருஷன் அவளை அனுப்பிவிட்டான், அவள் பெயர் சபாவிலே வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். இவள் யார் தெரியுமா? ஷீ இஸ் எ டிஸ்டிட்யூட், ஒரு அலைந்து திரிகிற வாழ்க்கை, சொந்த கணவனாலே துரத்தப்பட்ட ஒருத்தி. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, அலைந்து திரிந்தாள். ஒருவேளை வேலை இல்லாமல், வாழ்வு இல்லாமல், வசதி இல்லாமல், ஆகாரம் இல்லாமல், தங்கும் இடம் இல்லாமல், ஒரு வாழ்க்கையிலே நிரந்தரமான பிடிப்பு இல்லாமல் ஒருவேளை அலைந்து திரிகலாம். வசனத்தை படிக்கிற கேளுங்கள். 21 ஆதியாகமத்து புஸ்தகம் 14, அவள் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். அங்கே ஆட்கள் இல்லை, ஆரவாரம் இல்லை, மனிதர்கள் இல்லை, விசாரிக்க யாரும் இல்லை. வனாந்திரம் என்று சொன்னாலே ஆரவாரம் இல்லாத, மனிதர் சஞ்சரிக்க முடியாத, அதிகமான மிருகங்கள் இருக்கிற இடம். அந்த வனாந்திரத்திலே அலைந்து திரிந்த ஒருத்தி. இதனாலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீயும் கூட ஒருவேளை வனாந்திரத்தில் ஒரு வனாந்திரமான வாழ்க்கை, அலைந்து திரிகிற வாழ்க்கை நம்பினவன் கைவிட்டார். அதாவது கைப்பிடித்த மனைவி உன்னை கை மறந்திருக்கலாம், பிள்ளைகள் உன்னை வெறுத்திருக்கலாம், ஒருவேளை ஒதுங்க வழி இல்லாமல் வனாந்திரத்திலே அலைந்து கொண்டிருக்கலாம். உனக்கு ஒரு அன்பின் வார்த்தை, அந்த தெய்வம் அந்த ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், ஆகாரே அளவிட்டால் உன் பெயரை சொல்லி உனக்கு என்ன சம்பவித்தது? அவர் யார் தெரியுமா? உன்னை பார்க்கும் தெய்வம், உன்னை விசாரிக்கும் தெய்வம், உன்மேல் அக்கறை உள்ள ஒரு தெய்வம். அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுகிறது, அவளுடைய அவர் தூத்திருந்த தண்ணீர் எல்லாம் செலவழிந்த பின்பு, எவ்ரிதிங் இஸ் எக்ஸாஸ்டட், அவருடைய சுகம் போய்விட்டது, அவருடைய அழகு போய்விட்டது, நம்பிக்கை போய்விட்டது. நான் படிக்கிற வார்த்தை, தண்ணீர் துருத்திருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு. அன்பானுடைய இருக்கும் வரை எல்லாரோடு கூட இருப்பார்கள், பானையிலே சோறு இருந்தால் பூனைகள் கூட சொந்தம். அன்பானவர்களே, துருத்திருந்த தண்ணீர் செலவழிந்து விட்டால் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள். திரும்ப சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கிறது. உங்கள் பணத்திற்காக, உங்களுடைய உழைப்பிற்காக, உங்களுடைய நன்மைக்காக ஒரு கூட்டம் உங்களை சுற்றி கொண்டிருக்கிறது. அது ஒரு பூனையின் கூட்டம். ஆனால் பானையிலே சோறு இல்லாவிட்டால் பூனைகளும் சொந்தமல்ல. வேதம் சொல்லுகிறது, அவள் துருத்திருந்த அந்த தண்ணீர் கூட செலவழிந்த பின்பு இனி வழி இல்லை, வாழ்வு இல்லை, சாக போகிற ஒரு பிள்ளை. அதாவது தனித்து விடப்பட்ட ஒரு பெண், கணவனால கைவிடப்பட்ட ஒருத்தி. 1000 கேள்விகள், 1000 போராட்டங்கள், 1000 குழப்பங்கள், எவ்ரிதிங் இஸ் எக்ஸாஸ்டட், எல்லாம் வற்றி போய் போனது. இதைத்தான் லூக்கா சுவிசேஷம் 15 நாம் வாசிக்கிறோம், எல்லாம் செலவழிந்த பின்பு. அதுவரை அவனோடு கூட நண்பர்கள், அதாவது உறவுகள், சொந்தங்கள், ஏகப்பட்ட அன்பானவர்களே எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, ப்ரோ. ஆனால் எல்லாம் செலவழிந்த பின்பு நண்பர்களும் இல்லை, உறவுகளும் இல்லை, சொந்தங்களும் இல்லை, கூட வந்தது பன்றி கூட்டம். அன்பான தேவ பிள்ளையே, வாழ்க்கையிலே எல்லாம் செலவழிந்தாலும், கேரி ஆற்றங்களை வற்றி போனாலும், அங்கேயும் உன்னை விசாரிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அந்த வார்த்தை, ரெண்டு வார்த்தை நினைச்சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 21:15
தண்ணீர் செலவழிந்த பின்பு இதே வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 15 அதிகாரத்தில் வருகிறது. அவர் பிறத்திருந்த எல்லாம் செலவழிந்த பின்பு வாசிக்க கேளுங்கள் லூக்கா 15:14 எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. எல்லாவற்றையும் அவன் செலவழித்தான். வாழ்வு வசதி செழிப்பு பணம் உறவு எவ்ரிதிங் இஸ் எக்ஸாஸ்டட். இதனாலே அன்பான தேவப்பிள்ளையே எல்லாம் போய்விட்டது. அதாவது வேலைகள் பறிபோய்விட்டது, வாழ்க்கை பறிபோய்விட்டது. இந்த கடந்து போன இந்த நாட்களிலே கொடிய நாட்கள், வேலை இல்லை, வெளியே செல்ல முடியவில்லை, வாழ்வு இல்லை, ஆதாரம் இல்லை. ஆனால் இது செலவழிந்தாலும் உன்னை விசாரிக்க தெய்வம் இருக்கிறார். எங்கெல்லாம் இது செலவழிந்ததோ அதற்கு பதிலாக உன்னை நிரப்ப வல்லவராயிருக்கிற ஒரு தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு ஒரு புது வாழ்வு, ஒரு புது நம்பிக்கை, உன்னை ஒரு புதிய சகாப்தமாய் மாற்ற விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது எல்லாம் செலவழிந்தது, ஆனால் தேவன் சொன்னார், ஆகாரே நீ பயப்படாதே. அது அர்த்தம் என்னவென்றால் எல்லாம் செலவழிந்தது, பட் ஸ்டில் ஐ ஆம் ஹியர். எல்லாம் செலவழிந்தது, ஆனால் உன் பக்கத்தில் உன்னோடு கூட தேவன் இருக்கிறார். உன் பெயரை அறிந்தவர். அவர் சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே. எல்லாம் செலவழித்து விட்டது, வேலை போய்விட்டது, வாழ்வு போய்விட்டது, நம்பிக்கை போய்விட்டது, உறவுகள் போய்விட்டார்கள். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மூன்றாவதாக நான் சொல்ல விரும்புகிறேன், அவள் உதவியற்றவள், ஷீஸ் ஹெல்ப்லெஸ், உதவி இல்லாத ஒருத்தி. 16 வசனம் அவள் வசனம் சொல்கிறது, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். திரும்ப படிக்கிறேன், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். அன்பார்களே, எந்த ஒரு தாயும் தன் பிள்ளைக்கு வியாதி வரும்போது, அவள் சாகும்போது மாற்று வழிகளை தேடி ஓடுவாள். எல்லாரும் குடும்பங்களிலே ஒரு சிறு வியாதி வந்து விட்டால் அதை செய்யலாம், இதை செய்யலாம், அந்த மருந்து, இந்த மருந்து, அல்லாவிட்டால் கை வைத்தியம், இதை ஆகியும் எந்த ஒரு தாயும் தன் பிள்ளை சாகிறதை வேடிக்கை பார்க்க முடியாது, பார்க்க மாட்டாள். ஏனென்றால் தாயின் உள்ளம் மேலானது. அன்பானவளே, ஆனால் இவளோ உதவியற்றவள், பிள்ளை சாகிறது. ஆனால் அடுத்த வாசலுகிறது, அவள் அந்த பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன். கருத்து என்னவென்றால், ஷீ கேனாட் டூ எனி திங், உதவி செய்ய முடியாது, மாற்று வழிகள் தெரியாது. எனவே வேதம் சொல்கிறது, அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அவள் தெரிந்த ஒன்று தான், அழுகை சத்தம், அதாவது ஓலம். அன்பானவர்களே, அந்த வேதனை, இதை விட மாற்று வழி அவளுக்கு ஒன்றும் தெரியவில்லை. திரும்ப படிக்கிறேன், உட்கார்ந்தால் சத்தமிட்டு அழுதாள். அவள் சத்தத்தை கேட்க வனாந்திரத்தில் ஆட்கள் இல்லை. ஒருவேளை ஒரு நகரமாயிருந்தால், ஒரு கிராமமாயிருந்தால் 4 பேர் கேட்டு விசாரிக்க முடியும். ஆனால் இங்கேயோ கேட்க ஆள் இல்லை. நாதியற்றவள், உதவியற்றவள், நம்பிக்கையற்றவள், எல்லாம் செலவழிந்த பின்பு. அன்பான கர்த்தர் பிள்ளையே, எல்லாம் செலவழிந்தாலும் உன்னோடு கூட இருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், அவள் உதவியற்றவள். இப்படி சொன்னாலும் புரியும், ஷீஸ் வித்தவுட் காட், வித்தவுட் ஃபுட். தேவனும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. ஆனால் அன்பான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, உனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். அன்பானவர்களே, அடிக்கடி பாடுகிறோம், என்னை விசாரிக்க துடிக்கிறார். அது மட்டுமல்ல, விசாரிப்பது மட்டுமல்ல, அந்த விசாரிப்பிலே 1000 அவருடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு தெய்வம். முதல் குறிப்பு சொன்னேன், ஏ தெய்வீக கேள்வி, ஏ டிவைன் க்வெஸ்டின். அந்த கேள்வி என்ன? ஆகாரே, அது ஒரு அதட்டும் கேள்வி அல்ல, அன்பின் கேள்வி. அதாவது ஒரு ஏளனத்தின் கேள்வி அல்ல, இரக்கத்தின் கேள்வி. நாம் சோர்ந்து போகும்போது, நாம் இலக்கரித்து போகும்போது உலகம் கேட்கும், என்ன எப்படி இருக்கிறீங்க? அது அதில் 1000 அதாவது அதில் உள்குத்து இருக்கும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உள்குத்து அல்ல, உன்னை குறித்து அக்கறை உள்ளவர், உன்னை விசாரிக்கிற கர்த்தர், உனக்காக துடிக்கிற கர்த்தர், நீ அழும்போது உன்னோடு சேர்ந்து அழுகிற கர்த்தர், நீ சிரித்தால் உன்னோடு சிரிக்க பல பேர் இருக்கலாம், அழுதால் நீ மட்டும்தான் அழ முடியும். ஆனால் நீ அழும்போது உன்னோடு சேர்ந்து அழுகிறவர். லாசரு குவிட்டார் அழும்போது மரியாள் அழுதாள், அவளோடு சேர்ந்து இயேசும் அழுதாள். இவர் யார் தெரியுமா? நீ அழும்போது உன்னோடு சேர்ந்து அழுகிற தெய்வம். இரண்டாவது, அவருடைய தெய்வத்தினுடைய குறுக்கீடு, டிவைன் இன்டர்வென்ஷன். அவள் ஆண்டவர் செய்த இரண்டாவது காரியம், திரும்ப சொல்லுகிறேன், த டிவைன் ப்ரொவிஷன். நான் படிக்கிறேன் கேளுங்கள், 17 வசனத்தில் இந்த வார்த்தை சொல்கிறது, அவள் ஒரு தண்ணீர் திறவை கண்டாள். 19, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அதுதான் இஸ் எ டிவைன் ப்ரொவிஷன்.
தேவன் அவள் கண்களை திறந்தாள். இந்த நாளிலே என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, திரும்ப சொல்லுகிறேன், அங்கே அடுத்தவா சொல்லுகிறது, அங்கே ஒரு தண்ணீர் துறவை அவள் கண்டாள். ஆமீன். அந்த வனாந்திரத்திலே, திரும்ப சொல்லுகிறேன், அந்த வனாந்திரத்திலே அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டாள். This is the God's provision and also God's preparation. திரும்ப சொல்லுகிறேன், தேவன் அவளுக்கென்று அந்த இடத்துல ஆயத்தம் பண்ணினாள். She was not preparing, but she was taking. திரும்ப சொல்லுகிறேன், இவள் ஆயத்தம் பண்ணவில்லை. வேதம் சொல்லுகிறது, அங்கே அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டாள். அன்பானவளே, நாளிலே there is a provision for you. இந்த வனாந்திரத்திலே, இந்த கெட்டான நாட்களிலே, கடந்த மாதங்கள் முழுவதும் வேலை வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை, ஆகாரம் இல்லை, உழைக்க முடியவில்லை, கடன் ஒரு பக்கம், அன்பானவளே மனபாரம் ஒரு பக்கம், மன அழுத்தம் ஒரு பக்கம், குடும்ப சூழ்நிலை ஒரு பக்கம், வியாதி ஒரு பக்கம் மிரட்டுகிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவள் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் திறவை கண்டாள். உனக்காக ஒரு திறவை உண்டு பண்ணுகிறவர், உன் தேவைகளை தேடி வந்து தருகிறவர். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அடுத்த வார்த்தை அன்பானவளே, அவள் கண்டாள். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவள் கண்களை கர்த்தர் திறந்தார். நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, உனக்கென்று ஒரு வட்டம், உனக்கென்று ஒரு நீயே உனக்கென்று எதை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இதுதான் என் வாழ்க்கை, இதான் என்னுடைய முடிவு, இதான் என் குடும்பம், இதான் என் சூழ்நிலை, இதான் எதிர்காலம். நோ, ஃபெயிலியர் இஸ் நாட் த ஃபேட். உன்னுடைய தோல்வி என்பது உன் தலையெழுத்து அல்ல, உன் தோல்விகளை வெற்றிகளாய் மாற்றுகிறவர் God will turn your failure into success. உன் தோல்விகளை வெற்றிகளாய் மாற்றுகிறவர். அன்பானவர்களே, தோல்வி முடிவானதல்ல, அந்த தோல்வியிலே ஒரு ஆரம்பத்தை உண்டு பண்ண கர்த்தரால் முடியும். நான் சொல்ல விரும்புகிற முதல் குறிப்பு, God made a provision, God made a preparation. தேவன் ஒரு ஆயத்தத்தையும் செய்தார், அதற்குரிய காரியங்களையும் செய்தார். வசனம் சொல்லுகிறது, ஒரு தண்ணீர் துறவை அவள் கண்டார், கண்கள் திறக்கப்பட்டது. இதனாலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, தேவன் உனக்கென்று ஆயத்த மனிதவைகளை உன் கண்கள் காணும்படியாக, அதாவது மனக்கண்கள், அது அகக்கண்களை மூடி மனக்கண்களாலே தேவன் பார். உனக்கென்று மிகப்பெரிய ஆசீர்வாதம். உலகத்திலே சொல்லுகிறார்கள், ஒளிமயமான எதிர்காலம். அப்படியானால் ஒரு உலக மனிதனுக்கே ஒளிமயமான எதிர்காலம் தெரியுமானால், உன்னை அழைத்தவர், உன்னை கரம் பிடித்தவர், உன் பெயரை சொன்னவர், உன்னை வனாந்திரத்திலே தெரிந்து கொண்டவர் சொல்லுகிறார், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கென்று ஒரு நீரூற்றை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார், அதை பார்க்க உன் கண்கள் கர்த்தருக்கு திறப்பாராக. அடுத்த வார்த்தை, அதாவது அவள் அதை ஏற்றுக்கொண்டாள். வசனம் சொல்லுகிறது, அவள் போனால் அந்த துருத்தியிலே தண்ணீரை நிரப்பினாள், பிள்ளைக்கும் குடிக்க கொடுத்தாள். திரும்ப சொல்லுகிறேன், போனால் தண்ணீரை நிரப்பினாள், அந்த பிள்ளைக்கும் குடிக்க கொடுத்தாள். அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே திரும்ப சொல்கிறேன், நீ இருக்கிற இடத்துலே ஒருவேளை இதான் வாழ்க்கை முடிவு, இப்படியே மரித்து போவேன், என் தலையெழுத்து இதான் எனக்கு நியமித்த வாழ்க்கை இல்லை. தேவன் சொல்கிறாள், அவள் போய், திரும்ப சொல்கிறேன், ரைஸ் அப், நீ இருக்கிற இடத்திலிருந்து எழுந்து புறப்பட்டு போ. தேவன் சொல்லுகிற ஒன்றை செய்யும் போது துருத்தியிலே தண்ணீரை நிரப்பினாள், பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். அநேக வேத வியாக்கியம் அப்படி சொல்கிறார்கள், அது சிறு பிள்ளை அல்ல, ஒரு வளர்ந்த பிள்ளை. அன்பார்களே, தானும் குடித்தாள், அந்த பிள்ளைக்கும் குடிக்க கொடுத்தாள். அவருடைய அர்த்தம் என்னவென்றால், அதாவது அவருடைய குருட்டாட்டத்தை கர்த்தர் மாற்றினார். ஆர் பிளைண்ட்னஸ் அண்ட் காட்ஸ் குட்னஸ். திரும்ப சொல்லுகிறேன், அவருடைய குருட்டாட்டம் தேவனுடைய நன்மை. Our blindness and God's goodness. அன்பானவளே, உன்னுடைய குருட்டாட்டம் இருக்கிற வரைக்கும் தேவ நன்மையை நீ பெற முடியாது. இன்றைக்கு அநேகர் சொல்கிறார்கள், இதுதான் வாழ்க்கை, அவர்களாகவே ஒரு முடிவு வந்து விட்டார்கள். அன்பானவளே, உன் முடிவு உன் கரத்தில் அல்ல, உன் முடிவு அவர் கரத்தில் இருக்கிறது. நீயாகவே எந்த ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். நீ இருக்கிற இடத்துல உன்னை தேடி வருகிற கர்த்தர், ஒருவேளை ஆண்டவருக்கு இந்த ஆண்டவரை அவள் தேடி போகவில்லை, இந்த ஆண்டவர் அவளை தேடி வந்தார். அந்த வழியருகே இருக்கிற அந்த குருடன் தேடி போகவில்லை, அவன் இருக்கிற இடத்திற்கு அவர் வந்தார். அவர் கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நானிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தப்பிள்ளையே, இந்த வார்த்தை என்னை தொட்டது. அவள் போனாள், இரண்டாவது நிரப்பினாள், பிள்ளைக்கும் குடிக்க கொடுத்தால். அடுத்த வாசலுகிறது, அந்த பிள்ளை வளர்ந்தான். ஆமேன், அல்லேலூயா. திரும்ப சொல்லுகிறேன், அந்த பிள்ளை வளர்ந்தான், அவன் வல்லவனானான்.
அவனையும் கர்த்தர் ஒரு பெரிய ஜாதி ஆக்கினார். The result of God's intervention, தேவன் உன் வாழ்க்கையை குறிக்கிடும் போது திரும்ப சொல்லுகிறேன், அந்த பிள்ளை வளரும். அந்த பிள்ளையும் அந்த அன்பானுடைய தேவன் தருகிற ஒரு ஆசீர்வாதம் உன்னை வளர்ச்சியடைய செய்யும், உன்னை உயர்த்தும், உன்னை உருவாக்கும், உன்னையும் ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றும். There will be a purpose in God's intervention. தேவன் உன் வாழ்க்கையை குறிக்கிடுவது ஒரு மிகப்பெரிய நோக்கத்திற்காக. வசனம் சொல்லுகிறேன், அவன் அந்த வனாந்திரத்தில் இருக்கையில் வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, அவனுக்கும் ஒரு குடும்பம், அவனுக்கும் ஒரு வாழ்க்கை, அவனுக்கும் ஒரு சந்ததி. எந்த உலகம் அவளை தூற்றி திரிந்ததோ அதே உலகம் சொல்லுகிறது. 22 இந்த உலகம் சொன்னது, அவனை பார்த்து நீ செய்கிற எல்லா காரியத்திலையும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நம்பிக்கையற்ற மனிதனுக்கு ஒரு நம்பிக்கை. அன்பானவளே, ஷீ இஸ் அன் அவுட்காஸ்ட், துரத்தப்பட்டவள், நம்பிக்கை இல்லாதவள், தேவனுக்கு தூரமானவள். ஆனால் ஆண்டவர் அவள் வாழ்க்கையிலே குறுக்கிட்டார். நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உன்னை பா தேவன் கேட்கிறார், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, அல்லாவிட்டால் அன்பானுடைய என் மகனே உனக்கு என்ன சம்பவித்தது, என் மகளே உனக்கு என்ன சம்பவித்தது. அவர் தெரியும் யாரால் சம்பவித்தது, எப்படி சம்பவித்தது, எதனால் சம்பவித்தது, எல்லாம் தெரியும். ஆனால் தெரிந்தவர் சொல்லுகிறார், நீ இருக்கிற இடத்துல உன்னை தேடி வந்து உனக்கு வாழ்வு கொடுக்கிறவர், உன் வாழ்க்கையை நிரப்புகிறவர், உன்னை உருவாக்குகிறவர், உன் மூலமாக ஒரு சந்ததியும் ஒரு சரித்திரத்தையும் மாற்றுகிறவர். இந்த நாளிலே நீங்கள் யாராயிருந்தாலும் அன்பானுடைய எல்லாம் செலவழிந்து விட்டது. என்னுடைய உழைப்பு, என்னுடைய ஆரோக்கியம், என் நம்பிக்கை எல்லாம் கேள்விக்குறி. ஆனால் கேள்விக்குறியா இருக்கிற உன்னை ஆண்டவர் ஆச்சரியக்குறியாய் மாற்றுவார். நாளிலே ஆகார பெயர் சொல் அழைத்த தெய்வம் உன்னையும் பெயர் சொல் அழைக்கிறார். வனாந்திரமா இருக்கலாம், ஒருவேளை உன் அழுகை, உன் சத்தம், உன் பெருமூச்சு, உன் அங்கலாய்ப்பு, ஒருவேளை வனாந்திரத்தில் கேட்க யாரும் இல்லாமல் இருக்கலாம். There is a God who can hear your voice. உன்னுடைய சத்தத்தை கேட்கும் ஆண்டவர், என் சத்தத்தை கேட்கும் வல்லவரே. நாளிலே உன் சத்தத்தை கேட்டு இரக்கமாய் உருக்கமாய் உதவி செய்கிற ஒரு தெய்வம். அவர் உன் பெயரை அறிந்தவர், உன் சூழ்நிலை அறிந்தவர், உன் இல்லாமை அறிந்தவர், உன் ஏளடங்கள் அறிந்தவர், உன் பரியாசங்கள் அறிந்தவர். அன்றைக்கு வழியருகே பிச்சை கேட்டு கொண்டிருந்த அந்த குருடனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேட்டவர் கேள்வி மட்டுமல்ல, அதற்குரிய பரிகாரத்தையும் தந்து வசனம் சொல்கிறது, அவன் அந்நேரமே பார்வையடைந்து அந்தானுடைய கர்த்தரை மகிமைப்படுத்தினான். உன்னையும் மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையாக, உன்னையும் ஒரு சாட்சியாக, ஜாதிகளுக்கு உன்னையும் ஒரு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார். ஆகாரே சம்பவித்ததை குறித்து பயப்படாது. உன்னை தேடி வந்த ஒரு தெய்வம், உனக்கு வாழ்வளிக்கிற ஒரு தெய்வம், அவர் உனக்கென்று ஒரு நீரூற்றை உண்டு பண்ணியிருக்கிறார். அதாவது, யூ கெனாட் மேக் பட் யூ கேன் டேக். திரும்ப சொல்லுகிறேன், யூ கெனாட் மேக் தட் பட் யூ கேன் டேக் தட். நீ ஆயத்தம் செய்ய முடியாது, ஆனால் அதில் நீ பங்குதாராய் மாற முடியும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்கெல்லாம் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். கூடி ஆராதிக்க முடியாத காலகட்டத்தில் வனாந்திரத்திலிருந்த அந்த ஆகார், ஒரு புறஜாதி பெண், ஒரு அடிமை, வாக்கு தத்தங்களுக்கு தூரமானவள், தேவ ராஜ்யத்திற்கு தூரமானவள், ஒரு அந்நியர் அவளை தேடி வந்து அவள் பெயரையும் சொல்லி, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது என்று அந்த அன்பின் வார்த்தை, அந்த இரக்கத்தின் வார்த்தை, அந்த ஆறுதலின் வார்த்தை. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் சபை மக்கள், எங்கள் சபையார், இந்த ஊடகத்தின் வாயிலாக பார்க்கிற யாரானாலும், மகளே உனக்கு என்ன சம்பவித்தது, வாட் ஹேப்பன், வாட் ஐ கேன் டூ ஃபார் யூ, உனக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற அந்த அன்பின் கேள்வி, அந்த அன்பின் வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. எப்போது பயமுறுத்துகிற வார்த்தை, தோல்வியின் வார்த்தை, ஏளனத்தின் வார்த்தை, விளக்கரிப்பின் வார்த்தை கேட்டு கேட்டு செலுத்து போன எங்களுக்கு நாளில் அன்பின் வார்த்தையை கேட்க உதவி செய்தீரே. அன்பான தேவன், அந்த அன்பின் வார்த்தைகளுக்காக நன்றி. ஜனங்கள் இந்த நெல்லது கேட்டாலும் அவளோடு நீ பேசுமாண்டவரே, பெயரை சொல்லி அழைத்தவரே, எங்கள் பெயரை தாயின் கருவிலே அறிந்தவரே,
நாங்கள் பிறக்காதற்கு முன்னமே எங்களை பெயர் குறித்தவரே உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலே உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. சோர்ந்து போனேன், எல்லாம் செலவழிந்தது, பணம், சேமிப்பு, உழைப்பு, நம்பிக்கை, எவ்ரிதிங் இஸ் எக்ஸாஸ்டட், ஹெல்ப்லெஸ் அண்ட் ஹோப்லெஸ். பட் தெர் இஸ் அ காட் இஸ் அ ஹோப், தெர் இஸ் அ காட் ஹூ கேன் ஹெல்ப் அஸ். உதவி செய்கிற ஒரு எபினேசங்களோடு இருக்கிற ஆண்டவரே, நாங்கள் பாடுகிறோமே, எபினேசர் எபினேசரே, இதுவரை உதவினீர். இந்த 2020 இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய இந்த கடைசி வாரம் வரை உதவினீரே, நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பள்ளத்தாக்கு, எத்தனையோ வனாந்திரங்கள், எங்கள் அழுகு கேட்க ஆட்கள் இல்லை, எங்கள் சத்தத்தை கேட்க ஆட்கள் இல்லை. உறவுகளை நம்பினோ, சொந்தங்களை நம்பினோ, யாருக்காக ஆண்டவரே உழைத்தோமோ, யாருக்காக பாடுபட்டோமோ, அவர்களாலே பாடுபடுத்தப்படுகிறோம். ஆனாலும் மனாந்திரத்திலும் எங்களை தேடி வந்த தெய்வம், எங்களுக்காக நீருற்றை உண்டு பண்ணுகிற தெய்வம், இந்த நாளிலே யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அவளை உண்டு பண்ணி அதை பெற்றுக்கொள்ள அவளை கண்களை திறந்தருள்வீராக. அவள் போய் துருத்திலே தண்ணீர் நிரப்பி அந்த பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். எஸ் லார்ட், தானும் வாழ்ந்தாள், ஒரு சந்ததியை வாழ வைத்தாள். தேவனே, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறும்போது நாங்களும் பெற்றுக்கொண்டு எங்களால் ஒரு சந்ததி ஆஸ்வதிக்கப்பட, எங்களால் இந்த உலகம் ஆஸ்வதிக்கப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம், நடத்தும். இந்த வாரத்தில் பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை பார்க்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன்னை கரத்தில் தாழ்த்திப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, எங்களுடைய ஆலயத்தில் துன்பத்தை கண்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம், இன்பமான நாட்களை தாரும். இதே நாளிலே ஆண்டவரே, எங்களுக்கு கடந்து போனேன் எங்கள் அருமையான எங்கள் சபையில் ஆண்டவரே, உடைய மகள், என் சபையிலே ஓடி ஓடி உழைத்த உடைய மகள் ஆண்டவரே, ஜபக்கணிக்காக ஜெபிக்கிறோம். குறுகிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ அவளுக்கு கிருபை கொடுத்தீர்களே. இந்த சபைக்கு ஒரு தூணாய், அனைவருக்கு நல்ல சகோதரியாய், இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தாயாய், நல்ல மனைவியாய் ஆண்டவரே, அனைவருக்கு நல்ல ஒரு ஆண்டவரே மூத்த சகோதரியாக, எல்லாருக்கும் அன்புள்ள ஒரு மகளாக நீர் உருவாக்கி நீர் பயன்படுத்தி இன்றைக்கு அன்பின் ராஜ்யத்தில் இருக்கிற அந்த மகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த முழு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவே, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு திறந்து திருந்து நான் கண்டதே இல்லைப்பா. இந்த முழு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. மனைவி இழந்த கணவர், பிள்ளைகள் இழந்த பெற்றோர், ஆண்டவரே தாய் இழந்த பிள்ளைகள், அந்த அருமையான மகள் இழந்த திருச்சபை, ஊழியம், எல்லாரையும் நீ பலப்படுத்தும் ஐயா. ஆண்டவரே, ஆதார பெயர் சொல்ல அழைத்தவர், அந்த குடும்பத்தை பெயர் சொல்ல அழைத்து, Lord, you prepare something for them. அவளுக்கும் நீருற்றுகளை உண்டு பண்ணி அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதித்து தேவரீர் அவர்களும் பேசப்படுகிற மக்களாய் மாற்றும். பிறந்த நாள் திருவிழா கொண்டாடுற அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபை கூடவே இருக்கட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய மாறாதிருமையான பிரசன்னம் இன்றும் என்றும் கர்த்தர் வருகை மட்டும் நம்மோடு, நம்முடைய குடும்பங்களோடு, என்னாலும் நாம் ஆரம்பிக்கிற புதிய மாதத்தில் நம்மோடு இருப்பதாக, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய அடுத்த ஒளிபரப்பு மே மாதம் முதல் தேதி காலை 6 மணிக்கு ஒளிபரப்பாகும். மே மாதம் முதல் தேதி
வாக்குத்தத்த ஆராதனை காலை 6 மணிக்கு ஒளிபரப்பாகும். பாருங்கள், அடுத்தவளை பார்க்க செய்யுங்கள். இந்த யூடியூப்ல பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை அழுத்துறீங்கன்னா செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள். இந்த நிகழ்ச்சிகளை நீங்களும் பாருங்கள். நண்பர்கள், உங்கள் அயலகத்தார், உங்கள் தெரிந்த தேவ பிள்ளைகளுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் இந்த வார்த்தையாலே போஷிக்கப்படுவார்களாக. ஆமென்.